அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் தீவிர கொரோனா தடுப்பு நடவடிக்கை எதிரொலிக்காக அங்கு வைரஸ் தொற்றின் வீதம் குறைய தொடங்கியிருக்கிறது. ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற போது தினசரி வைரஸ் தொற்று 1.5 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தது. இதனையடுத்து 100 நாள் செயல் திட்டம் ஒன்றை வகுத்ததுடன் 50 மாநிலங்களிலும் தடுப்பூசி தடையின்றி கிடைக்க பைடன் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார். இதன் எதிரொலியாக கலிபோர்னியா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்றின் தாக்கம் மெல்ல குறைய தொடங்கியிருக்கிறது. The 7-day average number of daily cases by episode date has now decreased to less than 1,000 a day. We're thankfully returning to average daily case numbers at the levels we saw before the surge. These declines are real, and we're grateful for the choices made and the work done by everyone, individuals and businesses, that is making this possible. அமெரிக்காவில் தினமும் 60,000-க்கும் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி வந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தினசரி தொற்று 50,342 குறைந்திருக்கிறது. இதனையடுத்து வரும் நாட்களில் தொற்றின் சதவீதம் மேலும் குறையும் என்று அமெரிக்க சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 2,93,11,000-க்கும் மேற்பட்டோரை பீடித்துள்ள கொரோனா கொல்லுயிரி 5,27,171 உயிர்களை பறித்து சென்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.